ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கதைக்கில் போலாமா ஒரு காட்டில் சிட்டுங்கிற பறவை இருந்திருக்கு அந்த பறவைக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்திருக்காங்க அதில் மூத்த பறவைக்கு அறிவு அதிகம் அதே மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் அதை நேர்த்தியாகவும் ரொம்ப திறமையாகவும் செய்து முடிச்சதா அதே மாதிரி இளைய பறவைக்கு அந்தளவுக்கு ஒரு அறிவு இல்லை எந்த வேலையை செஞ்சாலும் அதால் ரொம்ப நேர்த்தியாக செய்ய முடியல இதனால் தாய் பறவைக்கு மூத்த குழந்தை மேலே ஒரு தனிப்பட்ட மதிப்பு அதிகமாகவே இருந்திருக்கு அது ரெண்டு குழந்தைகளையும் நேசித்திருக்கு ஆனால் மூத்த பறவை மேலே மதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு அம்மா இங்கே பாருங்கள் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னிங்கள எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் கடைக்கார்ட்ட கொஞ்சம் நேர்த்தியாக பேசி விலையும் கம்மி பண்ணி கேட்டேன் அவரும் கொடுத்தாரு இந்தாங்கம்மா மிச்ச காசு இருக்குது இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு மூத்த பறவை அம்மா கிட்ட சொல்லியிருக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு பையன் ரொம்ப அறிவாகவும் தெளிவாகவும் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு ஒரு நாள் சிட்டோட மூத்த பிள்ளை வெளியே போயிடுச்சு அந்த டைம் சிட்டுக்கு சில பொருட்கள் தேவைப்பட்டிருக்கு அப்போ சிட்டு தன்னோட இளைய பையனை கடைக்கு அனுப்பியிருக்கு இளைய பிள்ளையும் கடைக்கு போயிருக்கு அண்ணா இந்த லிஸ்டில் உள்ள பொருட்கள்லாம் கொஞ்சம் கொடுங்க ஆ இருப்பா தம்பி ஏதோ தரேன் அப்படியே சிட்டோட இளைய பிள்ளையும் மீதி அமௌண்ட்டை வாங்காமல் மறந்து வீட்டுக்கு வந்துடுச்சு அம்மாக்கிட்ட பொருட்களை கொடுத்துருக்கு என்னடா இது மீதி காசு எங்க இந்த பொருட்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வராதே போய் கடையில் போய் கேட்டுட்டு வா இதுக்கு தான் உடனே நான் எங்கேயும் அனுப்புறது கிடையாது ஒரு வேலையை கூட நீ உருப்படியாக செய்ய மாட்டேற அப்படின்னு சிட்டு தன்னுடைய இளைய பிள்ளைய திட்டியிருக்கு இளைய பிள்ளையும் கடைக்கு போய் மீதி அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துடுச்சு ஆனால் சிட்டு தன்னுடைய இளைய பிள்ளைய எப்போவுமே குறை சொல்கிறது ஒரு விளக்கமாக வச்சுட்டு இதனால இளைய பிள்ளைக்கு தன்னால் செய்ய முடிகிற வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியல அதுக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை உருவாயிடுச்சு நம்மளால் எந்த வேலையும் உற்படியாக செய்ய முடியாது நம்ம எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டோம் அப்படின்னு சிட்டுவோட இளைய பிள்ளை தன் மனசில் நினச்சிருக்கு ஒரு நாலு சிட்டு வீட்டில் சமைக்கலை ஒரு அவசர வேலையாக வெளியே போயிடுச்சு ஆனால் எதிர்பாராத விதமாக வரவும் லேட் ஆயிடுச்சு அந்த டைமில் சிட்டோட இளைய பிள்ளை தான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு சமைக்கவும் செஞ்சிருக்கு வீட்டுக்கு வந்ததும் சிட்டு இந்த வேலையெல்லாம் யார் பண்ணா மூத்தவன் தான் பண்ணியிருப்பான் அவன்தான் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அப்போ சிட்டுவோட மூத்த பிள்ளை நான் இதை பண்ணலை தம்பி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப் அப்போ தான் சிட்டு ஒருத்தவங்களுக்கு திறமையும் இருக்காது ஆனால் நம்ம அவங்கள குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது குறை சொன்னால் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி செய்யற வேலையை கூட கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கு தன்னுடைய இளைய பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய இளைய பிள்ளைய எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சிட்டுவோட இளைய பிள்ளைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு அதோட செயல்களில் நிறைய முன்னேற்றமும் இருந்திருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன் பாய்